எருமை சிறு வீடு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு நீவான் பரந்தனகாள் மிக்குள்ள பிள்ளைகளும் மெய்வான் பரந்தனகாள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கூவான் வந்து நின்றோம் கூவான் வந்து நின்றோம் கூவான் வந்து நின்றோம் கோதுகள மூடைய எழுந்திராய் பாடி பறை கொண்டு எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்றாராய்ந்து ஆவா என்றாராய்ந்து அருள் எல்லோரும்பவாய் ஆவா என்றாராய்ந்து அருள் எல்லோரும்பவாய் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு வயல் புதுவையாண்டாள ரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாற்றம் நாங்கடவாவண்ணமே நல்கே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா திருப்பாவையினுடைய சிரவணத்தில் இன்றைய தினம் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு வேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய்ப் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதிதேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் கிருஷ்ணானுபவத்துல குதூகலம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தோழிய எழுப்புறா இந்த பாசுரத்துல கோதுகலமுடைய பாவாய் அழகா ஒத்துருத்தருக்கு ஒருவர் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே வரார்
இந்த பாசுரத்துல கோதுகலமுடைய பாவாயின்னு அழகா கூப்பிடுறா. குதூகலம்னா என்ன குதூகலம்? அவளுக்கு எப்பவுமே கிருஷ்ணனுடைய ஒரு அனுபவத்துல குதூகலம். அத அந்த கோபிகா ஸ்திரீக்கு பொழுது புலர்ந்ததுக்கு அடையாளமாக கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் அந்த தோழிக்கு கோபிகா ஸ்திரீ பாவத்துல எல்லாரையும் அதே பாவத்துலதானே எல்லாரையும் அழைச்சிட்டு போறா. இந்த கோபிகா ஸ்திரீ பாவத்துல கிருஷ்ணானுபவத்துல குதூகலம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தோழிய கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் எருமைகள்னா சிறுவீடு மேய கிளம்பியாச்சு. அதாவது அந்த நுனி புல்ல கார்த்தால மேயறதுக்காக அனுப்புவா, அது பசுமாடு அந்த நுனி புல்லுக்காக போகாது. அதனாலதான் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடுன்னு சொல்லிட்டா இந்த இடத்துல. அதுக்காக எருமைகள்லாம் கிளப்பி அனுப்பியிருக்கா போயிருக்கு அந்த நுனி புல்ல வந்து மேய்ஞ்சிட்டு வர்றதுக்காக கொஞ்சம் ஒரு அவகாசத்துக்கு. கிள்ளைகள் எல்லாரும் போகின்றார். அதாவது கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் அங்க இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய தோழிகள்லாம் பெண்கள்லாம் கிளம்பியாச்சு. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை கிருஷ்ணானுபவத்துக்காக எல்லாரும் கிளம்பியாச்சு. அப்படி கிளம்பி போறவாள நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? போவான் போகின்றாரை போகாமல் காத்து எல்லாரையும் தடுத்து நிறுத்தி திருப்பி இங்க அழைச்சின்னு வந்து உன்னுடைய பவனத்தினுடைய வாசல்ல வந்து நிக்கிறோம். போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். உன்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போனோம் இந்த கிருஷ்ணானுபவத்துக்காக. நான் இங்க வந்து நிக்கிறோம்மா எல்லாரும் எல்லாரையும் தடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த சத்சங்கத்தை நாம ஆரம்பத்திலயே சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த கோஷ்டியை நடத்திட்டு போய் எல்லாரும் சேர்ந்து பாவ நோன்பு நோத்து கண்ணனை சரணாகதி பண்ணாதானே எல்லாருக்கும் அந்த அனுபவம்ங்கிறது கிடைக்கும். அதனால எல்லாரும் கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டா. எல்லாரையும் தடுத்து இங்க அழைச்சிட்டு வந்து அத்தனை பேரோடையும் உன்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போறதுக்காக போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க இருக்கிற இடத்துக்கு கூட நீ கிளம்பி வாமான்னு சொல்லல. எல்லாரும் சேர்ந்து இங்க வந்து உன்னுடைய கிரகத்துக்கு வாசல்ல வந்து நிக்கிறோம் உன்னை அழைச்சிட்டு போறதுக்காக. போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய், கோதுகலமுடையவள் நீ, குதூகலமானவள். என்ன குதூகலம் உனக்கு? எப்பவுமே அந்த கிருஷ்ணானுபவம் குதூகலத்துல. ஒருவேளை அந்த குதூகலத்திலேயே நீ இருக்கிறதுனால உன்னால எழுந்து வெளியே வர முடியலையா எங்களுக்கு தெரியல. நாங்க இவ்வளவு அடையாளமும் சொல்லி நீ வரலன்னா கிருஷ்ணானுபவம் குதூகலத்துல நீ ஆழ்ந்து அமிழ்ந்திருக்க போல இருக்கு. அதனாலதான் எழுந்து வர முடியல. அந்த ஒரு குதூகலம் எங்களுக்கும் உன்னோட சேர்ந்து கிடைக்கணும் இல்லையா? இவ்வளவு குதூகலமாக கிருஷ்ணனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய நீ எங்க கோஷ்டியில இருந்தா எங்களுக்கு பெருமை இல்லையா? அதனால குதூகலமான நீ எங்களோட இருந்தா எங்களுடைய கோஷ்டியும் ஒரு கலகலப்பாக இருக்கும், குதூகலமாக இருக்கும். கோதுகலமுடைய பாவாய் எழுந்துறாய். நான் எழுந்து வந்து என்ன பண்ணணும்னு கேக்குறா. எல்லா தோழிகள் மாறியும் அவளும் உள்ளேந்து கேக்குறா. பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை நாம எல்லாரும் சேர்ந்து அந்த கிருஷ்ணனை பாடணும். எதுக்காக? பறை கொண்டு நம்ம நோன்புக்குண்டான பறை முதலிய சாதனங்கள்ல கிருஷ்ணன் நமக்கு கண்டிப்பா அளிப்பார். அதனால பாடி பறை கொண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணி அந்த பறை முதலிய வாத்தியங்களை எல்லாம் நாமும் கிருஷ்ணனிடத்திலேந்து அடைஞ்சு நம்ம நோன்புக்கு கடகனாக கிருஷ்ணனையே நாதனாக நாம அடைஞ்சு அதே சமயத்துல அந்த கிருஷ்ணானுபவத்துல நமக்கும் ஒரு பெரிய ஆனந்தம் ஏற்படுவதற்காக பாடி பறை கொண்டு பாடி பறை கொள்ள வேணும். பறைனா எங்க? பறை மட்டும் சாதனம் மட்டும் காரணம் இல்லை, கிருஷ்ணனையே அடைய வேண்டும். கிருஷ்ணன் நம்முடைய சரணாகதியை எடுத்துக்கணும். அதுக்காக நம்முடைய கோஷ்டில நீயும் குதூகலமனாவனாக வந்து சேர்ந்து நாம எல்லாரும் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியவன். கிருஷ்ணனுடைய பெருமைய சொல்றா இந்த இடத்துல. மாவாய் பிளந்தவன் யார? மாவாய் பிளந்தவன் கேசி என்கிற அசுரனை மாவாய் பிளந்தவன். தும்பாக தண்டே கிருததிஷ்சவாக தண்டோன்யஸ்தஸ்தஸ்ய முகே ததானீம் தத்ருத்திருத்தஸ்வசனே
தும் வாக தண்டே கிருததிஷ்ச வாக தண்டம் யதாஸ்தஸ்ய முகே ததானீம். அதாவது எப்படி அந்த கேசிங்கிற அசுரனை மாவாய் பிளந்தார்னா எப்படி பிளந்தார், கண்ணன் அவன் குதிரை ரூபமாக கண்ணனை அழிக்கணும்னு வந்த பொழுது தன்னுடைய தண்டம் மாறி தன்னுடைய கைய புஜ பல பராக்கிரமத்தோடு கூட அவனுடைய வாய்க்குள்ள அப்படி அப்படி விட்டு அவனுடைய மூச்சே தணறது. அப்படி அந்த வாய்க்குள்ள கிருஷ்ணனுடைய ஒரு தண்டம் மாதிரி கை உள்ள போற பொழுது மாவாய் பிளந்தவன் தன்னுடைய புஜபல பராக்கிரமத்தோட தன்னுடைய புஜத்தை அவனுடைய வாய்க்குள்ள விட்டு அவனுடைய மூச்சு தணரும்படியாக பண்ணி சக்தி பவன் அப்யனைக்கியமாகாது. அவனை வதம் பண்ணவன் மாவாய் பிளந்தவன் ஆலம்ப மாத்திரேண பசோசுராணாம் கிருஷ்ணனுக்கு எதனால கேசவன் ஒரு பேரு, கேசவ கிளேசநாசன, கேசவான்னு பகவான கூப்பிட்டுட்டா போருமா, நம்ம கிளேசங்கள்ல இருந்து நாம விடுபட்டுருவோம். நம்ம கிளேசங்களை எல்லாம் தீர்த்துடக்கூடிய ஒரு திருநாமம் எதுனா கேசவன்கிற திருநாமம். கிளேசங்களை நீக்கக்கூடியவர் அதனால கேசவன். மாவாய் பிளந்தவன் ஒரு புதுவிதமான அஸ்வமேதத்தை நடத்தி குதிரை ரூபத்துல வந்த கேசிங்கிற அசுரனை பராக்கிரமமாக தாம் துஷ்டவு கேசவ நாமதேயம் எல்லாரும் சந்தோஷத்தோட அப்படி கேசவன் கேசவன் ஆனந்தப்பட்டாளே. அப்படிப்பட்ட ஒரு கேசவன்கிற ஒரு நாமத்தை கிருஷ்ணாவதாரத்துல கேசிங்கிற அசுரனை பராக்கிரமமாக வதம் பண்ணதுனால கேசவன்கிற திருநாமம். பின்னாடி சொல்ல போறா வந்த கடல் கடைந்த மாதவன் கேசவன் சொல்ல போறா, கடலை கடைஞ்சு மாதவனானார் கேசவனானார். ஏன்னா எல்லாரோடையும் சமுத்திர கரையில நின்றுண்டு அந்த சமுத்திரத்தை அப்படியும் இப்படியும் வேகமாக மந்திரமலையை வத்தா வச்சு வாசுகின்ற பயரை பாம்ப பாம்ப கயிறா கட்டி அப்படியும் இப்படியும் கடையிற பொழுது அந்த தலையினுடைய கேசம் அந்த காத்துல அவிழ்ந்து அப்படியும் இப்படியும் அலபாயிருது சுவாமிக்கு. அவ்வளவு அழகாக சுருண்ட கேசம் அலைபாய அந்த சமுத்திர காத்து வீச அதுல சுருண்ட கேசம் அலைபாய சமுத்திரத்தை தேவதைகளோட சேர்ந்து சுவாமியும் கடைஞ்சாரு. அந்த கேசங்கள் அலைபாய்ந்ததனால அவர் கேசவனானார். அந்த இடத்துல இப்படி பல காரணங்களாக கேசவனாக மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய அதுல முக்கியமா மாவாய் பிளந்து தன்னுடைய தண்டம் மாறி புஜத்தை விட்டு மாவாய் பிளந்து கேசங்கிற அசுரனை வதம் பண்ணதுனால குதிரை ரூபத்துல வந்தவனை வசம் பண்ணி நம்முடைய கிளேசங்களை எல்லாம் கேசவன்கிற நாமத்துல தீக்கிறதுனால அப்படிப்பட்ட கேசவனை பாடணும், கேசவனை தியானம் பண்ணணும். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை மல்லரை மாட்டியவன் மல்லர்களை அழிச்சவன். மதுராபுரியில பிரவேசம் பண்ணும் பொழுது சாணூரன் முஷ்டிகன்ற மல்யுத்த வீரால் கம்சன் தயாரா நிறுத்தி வச்சிருக்காய் வாழ அழிக்கிறதுக்காக. அவாள பராக்கிரமத்தோட தான் போய் தானாக போய் எங்களுக்கு இவர்களை அழிக்கக்கூடிய இவர்களோட யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்லி அந்த மல்யுத்த வீரர்களோட பலராமனும் கிருஷ்ணனும் யுத்தம் பண்ணி சாணூரன் முஷ்டிகன்னு சொல்லக்கூடிய அந்த மல்யுத்த வீரர்கள் ரெண்டு பேரையும் அழிச்சா மல்லரை மாட்டியவன். அப்படிப்பட்டவன் யாருன்னா தேவாதி தேவன். அந்த தேவாதி தேவனான தேவராஜனான அந்த எம்பெருமான போய் நாம சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அதாவது இங்க என்ன ஒரு அர்த்தம்னா பகவான் இருக்கிற இடம் இருக்கே அதுக்கு ரொம்ப விசேஷம் ஜாஸ்தி. பகவானை விட அதாவது விபீஷணன் கிளம்பினார் நேர வந்து சேர்ந்தார்னா அங்க ரொம்ப அழகா எத்திர ராமஸ் லக்ஷ்மணகா ராமன் லக்ஷ்மணனோட எங்க இருக்காரோ அந்த சமுத்திர கரைக்கு விபீஷணன் கிளம்பினார் வந்து சேர்ந்தார் அந்த சமுத்திர கரைக்கு. ராமன் லக்ஷ்மணனோட இருக்கிற இடத்துக்கு அந்த சமுத்திர கரையில அவரும் வந்து அடைஞ்சார்னா சுபகஸ் சித்திரகூடோ சொன்னார் வால்மீகி மகர்ஷி. சித்திரகூடத்துக்கு பெருமை எதனாலன்னா ராமன் அங்க வாசம் பண்ணதுனால. அதனால பிரபத்தியே தம் கிரிப்பிராயகா ஸ்ரீனிவாசானுகம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சக்கராயுதம்னார் சுவாமி தேசிகன் தயா சதகத்துல.
அதாவது சுவாமி வாசம் பண்ணக்கூடிய திருமலைய சரணாகதி பண்ண, சீனிவாசனை சரணாகதி பண்றதை விட பிரபத்தியே தம் கிரிம் பிராயகா அந்த திருமலைய சரணாகதி பண்றது இருக்கே வாசஸ்தலத்தை இன்னைக்கும் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்தை கஷேத்திரத்தை தியானம் பண்ணாலே நமக்கு அவ்வளவு விசேஷம். காஞ்சிபுரத்துல வரதராஜனாக தேவாதிராஜனாக சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அஸ்திகிரிய தியானம் பண்ணாலே நமக்கு அவ்வளவு விசேஷம்னா பெருமாள் வாசம் பண்ற இடத்தை நாம சென்று நாம் சேவித்தால் நாம போய் அடைஞ்சிட்டோம்னாலே போறோம். அந்த ஒரு இடத்தை நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் உன்னருளு கிரிதான நிலை உகந்தேன் உன் சரணேச்சரன் என்னும் துணிவு பூண்டேன் மண்ணிருளாய் நின்றலையை எனக்கு தீர்த்து வானவரம் வாட்சித்தர வரித்தேன் உன்னை இன்னருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமால் என் திருமால் அடைக்கலங்கொழி என்னை நீயேனு பெருமாளை சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி பெருமாள் வாசம் பண்ற இடம் இருக்கே அந்த இடத்துக்கு அவ்வளவு விசேஷம். அந்த இடத்தை சென்று நாம் சேவித்தால் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அந்த க்ஷேத்திரத்தையோ இல்ல பகவான் வாசம் பண்ற இடத்திலேயோ அவர் இருக்கக்கூடிய இடத்துல அவரை தேடி போய் நாம சேவித்தால் அதனால தானே விபீஷணனே நான் நீ இருக்கிற இடம் இருந்த இடத்திலேந்து என்னை காப்பாத்துன்னு சொன்னாலும் என்னை காப்பாத்திக்கணும் இருந்தாலும் உபஸ்திதம் உன்னை இருக்கிற இடம் தேடி நான் வந்திருக்கேன் அதனால எனக்கு சரணாகதிய அபயப்பிரதானத்தை கொடுத்து ஏத்துக்கணும்னு சொல்ற மாதிரி பகவான தேடி நாம போயிட்டோம்னு சொன்னா நிச்சயமா அவர் கை விட்டு விடுவானா அந்த வேணுவிலோலன்னு நம்மள கைவிடுறதே கிடையாது. நம்மளை ரட்சிக்கிறதையே ரட்சிஷ்யதீதி விஸ்வாசகா பகவான தேடி போயிட்டா நம்மள அவர் ரட்சிப்பார்ற ஒரு விஸ்வாசம் நமக்கு இருக்கே அது ஆறு அங்கங்கள்ல முக்கியமான அங்கம் நமக்கு அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி யாரையும் கைவிடுறதில்ல ரட்சிக்கிறார். அந்த விசுவாசத்தோட வந்து சரணாகதி பற்றவாள தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ரெண்டு குதூகலம் இருக்கு இந்த பாசுரத்துல. ரெண்டு குதூகலம் என்ன குதூகலம்? ஒன்னு பாகவதோத்தமையாக இருக்கக்கூடிய ஒரு தோழிக்கு கிருஷ்ணானுபவத்துல இருக்கக்கூடிய குதூகலத்தை கோதுகலமுடைய பாவாய்னு சொன்னா. இன்னொன்னு பகவானுடைய ஒரு கோலாகலம், பகவானுடைய ஒரு குதூகலம். அவருக்கு என்ன சென்று நாம் சேவித்தால் நாம போய் அப்படி எதிர நின்னுட்டா போருமா அப்படி கைய கூப்பிட்டு அவர் என்ன பண்றார் ரொம்ப ஆனந்தப்படுறாரா? ஆமா ஆஹா ஒரு பக்தன் நம்மள தேடி வந்துட்டானே வாப்பா இதுக்குதான் காத்துட்டு இருக்கேன் உன்னை பாக்கணும்னு எத்தனை நாளா நான் காத்துட்டு இருக்கேன்னு பாகவதோத்தமால பார்த்தா அவ்வளவுக்கு குதூகலம் சுவாமிக்கு. ஆவென்று ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவாய் வாவான்னு சொல்லி ரொம்ப குதூகலப்பட்டு நமக்கு அனுகிரகம் பண்றாரு. அதுவும் எப்படி ஆராய்ந்து அனுகிரகத்தை பண்றாரா? ஆராய்ந்து அனுகிரகம்னா சுவாமி விபீஷண சரணாகதி ஏத்துண்டார் எல்லாரையும் கூட்டு வச்சு விபீஷனை ஏத்துக்கலாமான்னு கேட்டுட்டு அவாவாளுடைய அபிப்பிராயத்தை கேட்டு ஆராய்ந்து கடைசியில தான் ஒரு அனுகிரகம் பண்ணினார். எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்டு ஆராய்ந்து மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன தோஷோ எத்யபிதஸ்ய ஸ்யாது கதாம் ஏதத் விரதம் மமா. என்ன ஒருத்தன் மித்ரன்னு சொல்லிட்டு என்ன தேடி வந்துட்டானா அவனை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய தர்மம். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே. ஆராய்ந்து ஒரு ஆனந்தப்பட்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்து அந்த அனுகிரகத்தை அடையணும். அதே மாதிரி குசேலனுக்கு அனுகிரகம் பண்ணார். குசேலனுடைய மனசுல என்ன இருக்குன்னு குசேலன் கேட்கவே இல்லை. இருந்தாலும் அந்த குசேலன் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுண்டு ஒருபடி அவல வாயில போட்டுண்டு சரத்னசாலாசு வசன்னு பிஸ்மயம் சமுன்னமத் பக்தி பரோமிருதம் யயோ தொமேவம் ஆபூரித பக்த வஞ்சிதோ மருத்புராதீச கரஸ்வமே கதான்னு இருக்கிற ஐஸ்வர்யம் அத்தனையும் அவனுக்கு வாரி வழங்கி கேட்காத ஒரு விஷயத்த அவன் மனசுல இருக்கிறத தெரிஞ்சுட்டு ஆராய்ந்து ஒரு அனுகிரகத்தை பண்ணாரு. அந்த ஒரு வாத்சல்யம் அந்த ஒரு சௌலபியம் அதையும் மீறி குசேலன் எனக்கு கிருஷ்ண பக்தி மாறாத ஐஸ்வர்யம் போரும்னு கேட்டாரு. அதை பார்த்து ஆனந்தப்பட்டாரே பெருமாள். அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ந்து அருளக்கூடிய அவாவா மனசுல நாம எதிர போய் நின்று அதை வேணும் இது வேணும்னு நாம கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ரா நாம் சந்நிதத்தே சததம் அபிபுரஸ்தை நனபியர்த்திதானு அபியர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராங்கதிஞ்ச இத்தம் நிசேஷலப்யோ நிரவதி கபலகா பாரிஜாதோ
மனோஹரேத்வம் க்ஷுத்ரம் தம் சக்கரவாட்டி த்ருவம் அபிலஷதி வியர்த்தவர்த்தி விரஜோயம். நம்ம மனசுல என்ன நாம கேட்கிறோமோ கேட்கலையோ அபியர்த்தானு அனபியர்த்தித்தானு காமான் அஜஸ்ரம். கேட்கறது கேட்காதது எல்லாத்தையும் ஆராய்ந்து அருளக்கூடியவர் யாருன்னா பெருமாள். சகலவிதமான வாத்சல்யத்தோடு கூட அப்படி ஆராய்ந்து தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆராய்ந்து அருளக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணார். பிராட்டியும் அப்படிதானே. ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிதஞ்சல பரம் வகதே விதிர்யக அஸ்மை நகிஞ்சுதுஜிதம் கிருதமித்யதம் வா தொம் லஜ்ஜயே சகதய கோ தத கதய கோயம் உதார பாவகா. ஸ்ரீ குணரத்ன கோசரத்துல அற்புதமான ஸ்லோகம். ஸ்ரீரங்கத்துல தாயார் எதிர அப்படி கைய கூப்பிட்டு நின்னுட்டா போறோம். ஐஸ்வர்யத்தை கொடுக்கறா, அக்ஷரகதியை கொடுக்கறா, பரமபதத்தை கொடுக்கறா, இத்தனையும் கொடுத்துட்டு அவர் சொல்றார், பட்டர் சொல்றார், தாயாரான நீ லஜ்ஜையோட தலைய குனிஞ்சுட்டு உட்காண்டிருக்கிய, எதுக்கு தெரியுமா? நம்மள பார்த்து ஒருத்தன் கைய கூப்பி அஞ்சலி பண்ணிட்டானே, அவனுக்கு இதை தவிர நம்மளால வேற ஒண்ணும் பண்ண முடியலையே, அவனுக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலையேன்னு இத்தனையும் கொடுத்துட்டு அப்புறம் கூட லஜ்ஜையோட உட்காந்துருக்காளாம் தாயார். அப்ப கோயம் உதார பாவகானார். அம்மா உன்னுடைய உதார பாவம் எப்படிப்பட்ட பாவம்னா, அப்படி தாயாரும் பெருமாளும் போட்டி போட்டு நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக எதிர போய் கைய கூப்பிட்டா அஞ்சலி பத்தாளா நின்னுட்டா போறோம், அனுகிரகம் பண்ண காத்துட்டு இருக்காளே, அந்த தர்மத்தை தான் ஆண்டாள் இங்க உபதேசம் பண்ணா. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளையலோர் எம்பா ஆராய்ந்து அருள்பவர்னு இந்த பாசுரத்துல சுவாபதேசமாக குதூகலம் உடையவராக கோதுகலம் உடையவராக நம்மாழ்வாரையும் எழுப்பக்கூடிய ஒரு உயர்ந்த பாசுரம் இந்த பாசுரம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். எருமை சிறவீட கீழ்வானம் வேளென்று எருமை சிறவீட கீழ்வானம் வேளென்று எருமை சிறவீட கீழ்வானம் வேளென்று எருமை சிறவீட பரந்தனகாள் மிக்குள்ள பிள்ளைகளும் மெய்வான் பரந்தனகாள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை போவான் போகின்றாரை போகாமல் காத்து எழுந்திராய் பாடி பறை கொண்டு எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்றாராய்ந்து ஆவா என்றாராய்ந்து ஆவா என்றாராய்ந்து ஆவா என்றாய்ந்து அருளேலோரம்பவாய் பிள்ளை எருமை சிறவே